இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம இலுப்ப எண்ணெயின் பயன்கள். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளவு நன்மைகள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சித்தர்கள் நிறைய மூலிகைகள், மரங்கள், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. காலப்போக்கில் நம்ம சித்தர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கல, அவர்கள் சொன்ன மூலிகைகள், மரங்கள், அவர்கள் சொன்ன எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்து போய்கிட்டு இருக்கோம். அதை விரும்பி படிக்கிறதில்ல, தெரிஞ்சுக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கு பாருங்கள், நிறைய வியாதிகளை சுமந்து கொண்டு, பேர் சொல்ல தெரியாத வியாதிகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது மகான்கள், சித்தர்கள் எல்லாம் வந்து எப்படி வாழணும், என்ன சாப்பிட்டா நல்லா இருப்போம், ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கெட்டது என்ன செய்யணும் அப்படின்னுலாம் சொல்லி வச்சாங்க. அவர்கள் அது போன்று வாழ்ந்து வந்தாங்க. இப்போல்லாம் கிடையாது. மனசுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட்றோம், நினச்ச நேரத்தில் தூங்குறோம், நினச்ச நேரத்தில் எழுந்திரிக்கிறோம். இப்படியெல்லாம் செய்கிறது நமக்கு நல்லது கிடையாது, இதை சாப்பிட்டா நல்லது கிடையாது, நேரத்துக்கு தூங்கலைன்னா உடம்புக்கு ஆகாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செய்கிறோம். என்ன ஆகிப்போச்சு, அலட்சியம். எதற்கெடுத்தாலும் அலட்சியம் வந்துருச்சு. ஏதாவது ஒன்றா போ, டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் மருத்துவர்களை நோக்கி யாருமே போகலை. உணவையே மருந்தாகத்தான் சாப்பிட்டாங்க. அவரவர்களுக்கு அவரவர்களே மருத்துவம் பார்த்து கொண்டார்கள். அதுதான் சொல்லணும் நம்ம. இதில் ராகி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கம்பு சாப்பிட்டா நல்லது, கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டா நல்லது, இன்னும் பல பழங்கள் சாப்பிட்டா நல்லது, இல்லை மூலிகைகள் சாப்பிட்டா நல்லதுன்னு அன்றைக்கி பார்த்து பார்த்து சாப்பிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, அந்த காலத்து மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி வந்து வெள்ளையாயிருக்காது, கண் பார்வையும் போயிருக்காது, கண்ணாடி மாட்டியிருக்க மாட்டாங்க, கை கால்கள் நல்லாயிருக்கும், வலுவாக இருக்கும். காரணம், அவங்க இப்படி தான் சாப்பிட்ணும், இந்த நேரத்துக்கு தான் படுக்கணும் அப்படின்லாம் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் நமக்கெல்லாம் ரொம்ப அலட்சியம் ஆயிடுச்சு. இப்போது சிலருக்கு தெரியல, அதனால் செய்யறதில்லை. ஆனால் தெரிந்தவர்களும் அதை பின்பற்றுவது கிடையாது. இப்போ சமீப காலமாகத்தான் சில விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பெருசாக நம்ம தாக்கினாதான் நமக்கெல்லாம் விழிப்புணர்வே வருது, போய் நம்மளே மாட்டிக்கிறோம். அதற்கு பின்னாடி அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கும்னு தேடி அலைய ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் வேப்ப இலைக்கு, பூண்டுக்கு, இஞ்சிக்கு, அப்புறம் மஞ்சள், உப்பு, இது போன்ற அடிப்படையான விஷயங்கள், இன்னும் சில மூலிகைகள், ஓமவல்லி, துளசி, இது போன்ற மூலிகைகளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு. இப்போது இந்த கொரோனா வந்த பின்னாடி இந்த மூலிகைகளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இது என்ன மூலிகைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மூலிகை வகையை சேர்ந்தது தான். எது எது மருத்துவ குணங்களை கொண்டதோ அதெல்லாம் மூலிகை வகையை சேர்ந்தது. அதுபோல் இலுப்பை மரமும் மூலிகை வகையை சேர்ந்தது. ரொம்ப ரொம்ப நல்லது. எத்தனை வியாதிகளை குணப்படுத்துது அப்படின்னு நீங்கள் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த இலுப்பெண்ணெயின் அருமை பெருமை தெரிந்தவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. குறிப்பாக கிராமப்புறங்களில் இலுப்பெண்ணெயை ஏழைகளின் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உணவில் இந்த இலுப்பெண்ணெயை பக்குவப்படுத்தி அது சூடு பண்ணி காய்ச்சி அதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். எங்கன்னா புஷ்பவனத்தில், என் கணவருடைய இல்லத்தில், அங்கே முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு அதில் இலுப்பெண்ணை ஊற்றி சாப்பிட்ருக்கேன். அப்படி ஒரு பிரமாதம், நெய் போட்டால் என்ன சுவை கிடைக்குமோ அந்த சுவை வந்து அந்த இலுப்பெண்ணெயில் இருக்குது. நான் ஆரம்பத்தில் என் கணவர்கிட்ட, இது என்ன என்ன என்னன்னு தெரியாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இது சாப்பிடுமா, சூடு உடம்புக்கு, முருங்கைக்கீரை கொஞ்சம் சூடு கொடுக்கும் இல்லையா, அதனால் சூடு தனியும் இது சாப்பிடு, சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வேண்டாம் வெறுப்பாக தான் ஆரம்பத்தில் சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்ட பின்னாடி அந்த மனம் அவ்வளவு சுவையாக இருந்தது. இந்த இலுப்பெண்ணெய் வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல ஆரோக்கிய ரீதியாக இலுப்பெண்ணெய் நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்றத பார்க்கலாம். நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும், தளர்வு ஏற்பட்டுரும், மொத்தத்தில் நமக்கு சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. நரம்பு குறைபாடுகள் இருந்ததுன்னா, அளவுக்கு அதிகமாக நாம் உழைத்தோம்னா நமக்கு முதுகு வலி வரும், கை கால் வலி வரும், கை கால் இழுக்கிற மாதிரி இருக்கும். இது போன்ற நரம்பு குறைபாடுகளை இந்த இலுப்பெண்ணெய் மூலமாக சரி பண்ணலாம். எப்படின்னா, இந்த இலுப்பெண்ணெயை நல்லா காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது அதை எடுத்து, எந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது, முதுகில் வலிக்குதுன்னா
இது வந்து நரம்பு இல்லாமல் சாதாரணமாக முதுகுவலி இருந்தாலே, ஏன்னா உழைப்பு அதிகமாக கொடுத்தோன்னா நரம்பெல்லாம் தளர ஆரம்பிச்சிடும், அப்போ வலி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வலி இருக்கின்ற இடத்துல நல்லா காய்ச்சி கொஞ்சம் மாறிய எண்ணெயை வெது வெதுப்பாக இருக்கும்போது எடுத்து பூசிட்டு அதற்கு மேலே உப்பு ஒத்தடம், உப்பு ஒத்தடம் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். கல்லுப்பு எடுத்து நெருப்பில் வாட்டிக்கிட்டு ஒரு துணியில், சுத்தமான துணியில் மூட்டையாக கட்டி அந்த உப்பு ஒத்தடம் கொடுத்தோன்னா வலி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும், நரம்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் போயிடும். இப்படி வலி ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் நரம்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இந்த எண்ணெய் பூசுவதின் காரணமாக உள்ளே போய்கிட்டு நமக்கு நரம்பில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும். அடுத்தது விரை வீக்கம். விரை வீக்கம் என்பது ஒரு சின்ன குறைபாடு ஆண்களுக்கு ஏற்படும். ஆண்களின் உறுப்பு பகுதியில் நீர் கோத்துக்குச்சு, நீர் சேர்ந்துருச்சுன்னா விரை வீக்கம் ஏற்படும். அதை ஹெட்ரோசில்னு ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் இருக்குது. அப்படி ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொண்டும் நமக்கு சீக்கிரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா இந்த இலுப்பை எண்ணெயை சூடுபடுத்திக்கிட்டு அந்த எண்ணெயை கை விரல்கள்லையும் அந்த விரை வீக்கம் உள்ள பகுதியிலும் பூசிக்கிட்டு வந்தோன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 2-3 முறை பூசிக்கிட்டு வரணும். கை விரல்களையும் பூசிட்டு லேசாக மசாஜ் பண்ணலாம். விரை வீக்கம் உள்ள பகுதியிலும் பூசிக்கிட்டு வந்தோன்னா காலப்போக்கில் அந்த குறைபாடுகள் எல்லாம் நிரந்தரமாகவே சரியாகும். இது வந்து ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொண்டும் இது செய்யலாம். ஏன்னா இலுப்பை எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான மூலிகை, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் பயப்படாதீங்க. மூலிகைகள் பற்றி சொல்லும் போதும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த எண்ணெயிலெலாம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்தது சரும பிரச்சனைக்கும் இந்த இலுப்பெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. சருமத்தில் சுருக்கங்கள் இருந்தால், இல்லாட்டி சருமங்களில் ஏற்றத்தாழ்வுகள், அதாவது நிறம் ஒரே மாதிரி இல்லைன்னா, இல்லை வேறு ஏதாவது சருமத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த இலுப்பெண்ணெயை சூடுபடுத்திக்கிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். ஊற விட்ட பின்னாடி குளிச்சு பாருங்களேன், நல்ல பளபளப்பும் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பே வந்து என்னமோ ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சி கடிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வயிற்று பிரச்சனைக்கும் இந்த இலுப்பெண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் அஜீரண கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை புளிச்ச ஏப்பம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த இலுப்பெண்ணெயை, பொதுவாக இது குழந்தைங்களுக்கு நிறையா ஆகும், இந்த இலுப்பெண்ணெயை நல்லா காய்ச்சிக்கணும். கொஞ்சம் கசக்கும் இது, கொஞ்சம் புளி போட்டு காய்ச்சுவாங்க உள்ளே நம்ம சாப்பிட்ணுன்னா. கொஞ்சம் எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க, இத்தினூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய்ச்சணும், பக்குவமாக, ரொம்ப ஹையில் வச்சு காய்ச்சக்கூடாது. காய்ச்சிய பிறகு அதை ஒரு சொட்டு வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா தொப்புளில் வந்து ஒரு சொட்டு இலுப்பெண்ணெயை போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவர்களுடைய இந்த பிரச்சனையை தீந்துடும். இது வந்து மலச்சிக்கலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளேயும் உட்கொள்ளலாம், நம்ம தொப்புள்ளேயும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு போட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை, எதால் இந்த வயிற்று உப்பசம் இல்லை வயிற்று கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். அடுத்தது கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த இலுப்பெண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு வெது வெது சூட்டில் எடுத்து தலையில் நல்லா பூசிக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த உச்சி மடையில் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா உடம்பில் உள்ள சூடு தணிந்து கண் பார்வை சிறப்பாக தெரியும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது இருக்குது. அதில் 1 நாள் வந்து இலுப்பெண்ணெயை தேய்ச்சி குளித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண் பார்வை நல்லா தீர்க்கமாக தெரியும். இந்த இலுப்பெண்ணெயை பக்குவமாக காய்ச்சி நாம் உட்கொள்வதனால் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. மலச்சிக்கல், ஆஸ்துமா, காச நோய் இது போன்ற நோய்கள் எல்லாம் சீக்கிரத்தில் குணமாகும். அதாவது இந்த ஆஸ்துமா எல்லாம் இலுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வெள்ளை பூண்டு, தேன், இந்த இலுப்பெண்ணெய் ஒரு 2 சொட்டு போட்டு இதை குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை கொஞ்சம் மட்டுப்படும். அது பார்த்திங்கன்னா நல்ல காய்ச்சி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அடுத்தது இந்த மலச்சிக்கலுக்கும் ரொம்ப நல்லது. உட்கொள்வதாலோ இல்லது தொப்புளில் போட்டோன்னா அந்த மலச்சிக்கல் கூட போயிடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காச நோய் உள்ளவர்களுக்கு இந்த நோய் தொற்று கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இலுப்பெண்ணெயை வந்து சும்மா டெய்லி காலையில் 2 சொட்டு நம்ம குடிச்சுக்கிட்டு அதில் சுடுதண்ணி குடிச்சிட்டு வந்தோன்னா இந்த தொற்று கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த காச நோய் வந்து மட்டுப்படும். அதனால் அவதிப்படுகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து ரிலீஃப் ஆவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இலுப்பெண்ணெயை
தங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் போய் பாருங்கள் நீங்கள், பலர் இழுப்பெண்ணெயில் தாளித்து குழம்போ இல்லை எந்த பதார்த்தங்களோ இழுப்பெண்ணெயில் செஞ்சால் தான் சுவையாக இருக்குன்னு தாளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இழுப்பெண்ணெயை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மணமாக இருக்கும். நீங்கள் கடுகு அதில் போட்டு தாளிக்கும் போதே அதில் ரெண்டு கருவேப்பிலை போட்டாலே அந்த மனம் வரும். நான் செஞ்சுருக்கேன், அதனால்தான் சொல்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கூடுதல் சுவை நமக்கு தெரியும். நெய் போட்டு தனியாக சாப்பிடணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் இப்படி காய்ச்சணும்னா, இப்போ இழுப்பெண்ணெய் நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, அது நெய் போல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் புளி போட்டு நல்லா பக்குவமாக காய்ச்சின பின்னாடி நல்ல பளீர்னு எண்ணெய் போல் இருக்கும். அது நான் முடிஞ்சால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நம்ம உணவாக உட்கொள்கிறதுக்கு, அதாவது நம்ம உட்கொள்கிறதுக்கு இழுப்பெண்ணெய் எப்படி தரணுன்றது நான் சீக்கிரத்தில் தர்றேன். இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்துறது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ ஆன்மீகத்திற்கு இழுப்பெண்ணெய் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். நம்முடைய சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா சாதாரண ஒரு பொருளை பயன்படுத்த மாட்டாங்க. அதில் விசேஷத்தன்மை இருக்கும் பட்சத்தில் தான் சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதனால தான் மூலிகைகளில் இழுப்பெண்ணையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. மக்களே, இதெல்லாம் மூலிகை சாப்பிடுங்க பயன்படுத்துங்கன்னு அவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்ம தேடி போய் படிக்கணும். படித்தா தான் பல விஷயங்கள் கிடைக்கும். நான் சொன்னது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நன்மைகள் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து பெருசாகிடக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ இந்த ஆன்மீகத்தில் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இழுப்பெண்ணை கொண்டு விளக்கு ஏற்றினால் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அதாவது நேர்மறையான சக்திகள் மட்டுமே வீட்டுக்கு வரும், எதிர்மறையான சக்திகள் அத்தனையுமே விரட்டி அடிக்கப்படும். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்கள் இழுப்பெண்ணெயின் நன்மைகள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏராளமானது கிடைக்கும். அதற்கும் தனியாக விக்கிபீடியாவே இருக்கும். அதில் போய் பாருங்கள் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது புரியும். தனியாக இழுப்பெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றவர்கள் கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்ப்புறங்கள் தள்ளி இருக்கிறவங்க, கிராமப்புறங்களில் சின்ன சின்ன நகர்ப்புறங்களில் இழுப்பெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றுகிறவங்க இருக்கிறாங்க. இப்போது தனியாக இழுப்பெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம். இல்லைன்னா அது கூட இந்த பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இழுப்பெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். இந்த பஞ்சதீப எண்ணெயை சேர்த்து விளக்கேற்றினால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இழுப்பெண்ணெய் கூட நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்து கூட ஏற்றலாம். இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், அப்புறம் வேப்ப எண்ணெய் ஒரு சொட்டு, இந்த நான்கையும் சேர்த்து கூட விளக்கேற்றலாம். இல்லை ஐந்து எண்ணெய்களை கொண்டு விளக்கேற்றலாம். அதில் சமைக்கிற எண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாம் வரக்கூடாது, அது பார்த்துக்கணும். இப்போது இந்த இழுப்பெண்ணெய் ஏற்றுவதனால நல்ல சக்திகள் மட்டுமே வரும், தீய சக்திகள் வராது. இறை சக்திகள் மட்டுமே வீட்டிலே தங்கும், நல்ல தேவதைகள் மட்டுமே வீட்டிலே தங்கும் என்கின்ற காரணத்தினால இழுப்பெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றி இருக்கிறார்கள். அப்படி ஏற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. இன்னொன்று, இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்கள, உண்மையாக செய்யக்கூடியவர்கள். பஞ்சதீப எண்ணெய் எல்லாம் இன்றைக்கி நேற்று புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. பாரம்பரியம் இல்லாமல் யாரும் வந்து அப்படியே தூக்கி வித்துற மாட்டாங்க. அதனால் இந்த ஐந்து வகை எண்ணெய் இருக்கு இல்லையா, தீப எண்ணெய், அது வந்து ரொம்ப காலமாகவே இருந்துக்கிட்டு வந்திருக்கு, நடைமுறையில் இருந்துக்கிட்டு வந்திருக்கு. அதில் இத்தனை விகிதம் இந்த எண்ணெய் இருக்கணும், இத்தனை விகிதம் நெய் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அந்த விகிதத்தின் பிரகாரம் தான் நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் தீப எண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பிரமாதமான வாசனை இருக்கும். நல்ல அதிர்வலைகளை நீங்களே உணர்வீங்க. சரி, வீஹா டாட் ஆன்லைன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்காக இப்போ இதுக்கு மேல் கொண்டு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் வந்து செய்தி கேட்குறவங்க செய்தி கேட்டிருப்பீங்க, தினமும் இதே சொல்கிறீங்களே கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு, நம்ம வீஹா டாட் ஆன்லைன் பற்றி புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். கூகுளுக்கு போங்க, www.vihaonline அப்படின்னு போடுங்க. அது அந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். அங்கே கூகுளில் நீங்கள் டைப் பண்ணோன்னா வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான பொருள்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். இழுப்பெண்ணெய் தனியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இப்போ நான் காமிக்கிறேன். அந்த இழுப்பெண்ணெய் மற்ற எண்ணெய்கள் சேர்த்து வீஹா தீப எண்ணெயும் இருக்கு, பாருங்க அதையும்.
அதை தாண்டி இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது. நீங்கள் கேட்குறதெல்லாம் புதுசு புதுசாக பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதாவது அப்லோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, வீகா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் எங்களுக்கு வாங்கணுன்னா அவங்க ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வீகா ஷாப் தனியாக வச்சுருக்கோம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில். அதனுடைய அட்ரஸ் கூட அந்த வெப்சைட்லேயே இருக்கும், கூகுள் மேப்லேயும் அட்ரஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. அது கொண்டு வந்து அழகாக விட்டுருவோம். எங்களுடைய ஷாப்லேயும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். வேறு எந்த கடைகள்லையும் எங்களுடைய பொருள்களை விற்பனைக்கு கொடுத்து வைக்கல, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் பொருள்னு வாங்கிக்கிட்டு பின்னாடி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சரி, மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.